அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபர்காத்துஹு. வெல்கம் டு யாஸ்மின்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, வயநாடு ட்ரிப் வீடியோ இருக்குல்ல அதோட கண்டினியூட்டி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நைட் நாங்கள் தூங்குறக்கே வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நைட்டே இல்லை, ஆக்சுவலாக காலையில் தான் தூங்கினோம். ஸோ காலையில் எழுந்திரிக்கிறக்கோ அதே மாதிரி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ இருந்துச்சு, அப்புறம் மெது மெதுவாக வந்து எங்களோட ஒர்க் வந்து நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். உள்ளவா குளிருதுவா, உள்ளவா சாயை குடிச்சிட்டு போகலாம். தூரி விளாடா, ஆ உள்ள வா, உள்ள வாடாமா. ஹலோ, வடி வாங்குற வரைப்போம். மசாலா நாங்கள் தங்கியிருந்த எல்லா ஹோட்டல்ஸ்லேயுமே வந்துட்டு காலையில் காஃபி டீ அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து அங்கேயே வந்து கொடுத்துருவாங்க. என்ன இருக்கு அதில்? எனக்கு மீனா பெரிய தொட்டியா. ஃபஸ்ட்டு இதே நீ சுற்றி பார்க்கல, ரெசார்ட்டே எப்படி இருக்கு, எங்கெங்க என்னென்ன இருக்குது அப்படின்னு. உங்கள் பலாப்பழம் பாருங்கள். அந்த பக்கம் என்னாச்சு? அந்த ஸ்கூட்டி நிக்குது அங்கட்டுல. என்ன நீ நீங்க போய் பாக்கலையா? நம்ம இருக்கிற காட்டேஜோட போர்டு, ஸ்விம்மிங் பூல், பார்க்கு, டென்னிஸ் கோர்ட்டு, காட்டேஜ், வில்லா அங்க இருந்தது. அது ஆ இது இந்த மாதிரி கண்டெய்னர், அது கண்டெய்னர்ல கிளப். இங்க இருக்க மெம்பர்ஸ்க்கு எல்லாம் வந்து இருப்பாங்க, வருவாங்க போவாங்க வயநாடுல. ஃப்ரீ டைம்ல வந்து நம்ம காட்டேஜை யூஸ் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க, பண்ணிக்கலாம். அதுக்கு அமௌண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நடக்கிற போட்டியில் ப்ரைஸ் வாங்குறவங்க வின் பண்ணுறாங்க, மெம்பர்ஸோட ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கெல்லாம். இங்கே பார்த்தா ஸ்விம்மிங் பண்ணுறதுக்கு அந்த கிளாஸு, கேப்பு, ட்ரெஸ்ஸு எல்லாமே, ஸ்விம்மிங் ட்ரெஸ் எல்லாமே இருக்குது. இங்கே வந்து மந்த்லி வந்து போட்டியாட்ட ஒரு வைப்பாங்க, ஸ்விம்மிங் போட்டியெல்லாம். மலையாள சேப்பர் இருக்குது, மலையாள மீன் இருக்குது பார்த்தீங்கன்னா, தொட்டியில் மீன் வச்சுருக்காங்க. வச்சு மீன் வச்சு தாய் தாங்கி மலையாள ஒன்றும் பார்க்கப்பட்டில்ல. நான் அவளைத்தான சாதமெல்லாம் உண்டு, பின்ன வியூ பாயிண்ட்டு, லேக்கு, அவளைத்தான உண்டு வயநாடுல. ராவில் சமையாகும் போது இவ்வளோ சேர்த்திக்கணும். அது பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் மேலே வந்து லைப்ரரி, அது மெம்பர்ஸ் மட்டும் தான் இல்லை, மெம்பர்ஸ் ஓன்லி. அது நாம் போய் நம்ம நம்ம என்ன போய் படிக்க போகிறாங்க, நம்ம போகணும் இல்லை, பள்ளிக்கூடத்துலேயே படிக்கிறது. ஆனால் நம்மள மாதிரி சந்தோஷமாக ஜாலியாக சுற்றுறதுக்கு யாரும் இல்லை, இருப்பாங்க. ஆனால் ராத்திரியெல்லாம் ஜிம்மிங் பூலில் குடிக்கிறதுல நாங்கள் பூல் காலை க்ளீன் பண்ணிருப்பாங்க, க்ளீன் பண்ணக்கப்பறம் விழுந்துருக்கும், மறந்தாலும் விழுந்துட்டே இருக்கும் குப்பை. அவ்வளோதானா பார்க்கிங் அந்த பக்கம்லாம்? டென்னிஸ் கோர்ட்டு பேட் இல்லையா? பேட் உள்ள இருக்கு, எடுக்கணும். எடுத்துட்டாங்க போங்க. மண்டையில் அடிபட்டுருக்காங்க, மண்டையில் அடிபட்டுச்சாடா, ரிங்கில் அடிபட்டுச்சு. ஏன் குப்பையா இருக்கா? ஆமா.
ஐயோ என் அம்மா இதுதானா அவனுக்கெல்லாம் ஹைட் பெருசா இருக்கும் காலையில் ஸ்விம்மிங் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ரூம் வந்து வெக்கேட் பண்ணிகிட்டே வந்து கிளம்பிட்டோம். நைட் வந்து குழந்தைகளெல்லாம் வந்து ஸ்விம் பண்ண விடலை, பெரியவங்க மட்டும்தான் வந்து ஸ்விம் பண்ணி விளாண்டுட்டு இருந்தோம். காலையில் கொஞ்ச நேரம் மட்டும் குழந்தைகளை வந்து ஸ்விம் பண்ண வச்சுட்டு ரூம் வந்து வெக்கேட் பண்ணிவிட்டு வந்து கிளம்பிட்டோம். நாங்கள் ஒரு நாள் ஸ்டே பண்ண அதே இடத்துல வந்து மறுநாள் வந்து ஸ்டே பண்ணலை. ஸோ மாறி மாறி ஒவ்வொரு ரெசார்ட்டாக வந்து மாறி மாறி வந்து ஸ்டே பண்ணிகிட்ருந்தோம். ஸோ எல்லா பக்கமும் வந்து தங்கி பார்க்கலாம், எங்கெங்கே நம்ம போயிடுறோமோ அந்தந்த இடங்களை சுற்றி பார்த்துட்டு அங்கேயே வந்து ரூம் போட்டு வந்து தங்கிட்டு இருந்தோம். நாங்கள் கல்கட்டா போயிட்டுருக்குறோம், வேப்பாடி டவுன்லேருந்து டக்குன்னு ஹில் ஸ்டேஷன் வந்த மாதிரி ஒரு தேயில தொடச்செடியெல்லாம் வந்துருச்சு. இதை பார்த்தா நம்ம கொள்ளாச்சி வால்பாறை போகிற மாதிரியோ ஊட்டி போகிற மாதிரியோ மூணார் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் அதெல்லாம் கிடையாது, இது இது வயநாடு இப்படி தான் இருக்கும். பைனாப்பிள் தரும் இந்த சம்மாங்க ஸோ எங்கள் ட்ரிப்பில் ஃபஸ்ட்டு நாங்கள் போனதே வந்துட்டு இங்கே தான் ஸ்கை பார்க்கிங் தான் வந்து போயிருந்தோம். பட் வந்து அங்கே போகிறக்கு வந்து நம்மளோட வெஹிக்கிளில் வந்து போக முடியாது, அவங்க வெஹிக்கிளில் தான் வந்து அவங்க கூட்டிகிட்டு போவாங்க. ஃபுல்லாக ட்ரக்கிங் தான் வந்து போக முடியும், ரோட் சைடே கிடையாது, ரோடே கிடையாதாங்க. ஃபுல்லாக இந்த மாதிரி மண் தரைய பெரிய கல்லுங்க அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ரோடை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம வெஹிக்கிள் வந்து போகவே போகாது, அவங்க அதுக்குன்னு தனியாக அங்கே ஜீப் வந்து வச்சுருக்காங்க, அந்த ஜீப்பில் தான் வந்து நம்மளை வந்து கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ இப்படி போகிறக்கு எப்படி நம்ம காஸ்ட் அப்படின்னா, ஒரு ஆளுக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு 6 பேர் வந்து அந்த ஜீப்பில் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க ஒரு ட்ரிப்க்கு. அதாவது ஒரு ஃபேமிலியாக போனோம் அப்படி அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு 200 அப்படி வந்து சார்ஜ் பண்ணி வந்து வாங்கிக்கிறாங்க. அங்கே ஸ்கை பார்க்குள்ளே போகிறதுக்கும் வந்து தனி சார்ஜு, ஜீப்புக்கு தனி சார்ஜு, ஸ்கை பார்க்கிங்க்கு வந்து தனி சார்ஜ் வந்து பண்ணுறாங்க. ஸோ ரோட் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும். ஒரு 1/2 hour வந்து ட்ராவல் பண்ணி வந்து மேலே மலைக்கு மேலே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஃபுல்லாக உட்காரவே முடியாது, அந்தளவுக்கு வந்து பயங்கரமாக இருந்துச்சு அந்த ட்ரக்கிங் போகிறது. வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ஆனால் என்ஜாய் பண்ணோம் எல்லாருமே. இந்த மாதிரி போகிறதெல்லாம் வந்துட்டு நம்ம எப்போயாவது தானே போவோம், அடிக்கடியெலாம் இந்த பக்கம் இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்க மாட்டோம்ல. நமக்கு வந்து அந்த ஸ்கை பார்க்குள்ளே வந்துட்டு 1 hour வந்து டைம் கொடுப்பாங்க அந்த ஜீப்காரவங்க. ஸோ நம்ம அந்த 1 hour அவங்க என்னென்ன விளாடணுமோ அதெல்லாம் விளாடி முடிச்சுட்டு திரும்பவும் வந்து அந்த 1 hour கழித்து அவங்களே வந்து கீழே வந்து நம்மளை மலைக்கு கீழே வந்து இறக்கி விட்டுருவாங்க. நம்ம திரும்பவும் அது காஸ்ட்டு பே பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஸ்கை பார்க்குள்ளே நிறைய கேம்ஸ் வந்து இருக்கும், ஸ்கை வால்க்கு, ஸ்கை சைக்கிளிங்கு, அப்புறம் கிளாஸ் பிரிட்ஜ் அந்த மாதிரி நிறைய இருக்கும், ஊஞ்சல்லாம் இருந்துச்சு. ஸோ நம்மளால் அந்த டைமுக்குள்ளே எதெல்லாம் விளாட முடியுமோ அதெல்லாம் வந்து சீக்கிரம் சீக்கிரம் டக்கு டக்குன்னு லேட் பண்ணாமல் போய் விளாண்டோம், ஏன்னா ரொம்ப க்ரௌடாக வந்து இருக்கும். ஸோ ஒருத்தவங்க கிளாஸ் பிரிட்ஜில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வெயிட் பண்ணி வந்து அந்த இடத்துக்கு வந்து போக வேண்டியதாக இருக்கும். ஸோ நல்லா இருந்துச்சு, இடமெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நல்லாவே என்ஜாய் பண்ணோம். நாங்கள் வந்து ஜிப்லைனில் வந்துட்டு ஜிப் சைக்கிளும் ஜிப்லைனும் வந்துட்டு இந்த இடத்துல வந்து போகல. ஸோ இதை விட கொஞ்சம் பெருசாக வந்து அந்த பக்கம் இருக்குது, கொஞ்சம் லாங்காக போகிற ஜிப்லைன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொன்னங்காட்டி நாங்கள் அந்த பக்கம் வந்து போயிட்டோம். இங்கே வந்து ஜிப்லைன்ஸ்க்கு வந்துட்டு நாங்கள் போகலை. ஏய் குதிரை சார் ஸ்லிப்பர்ஸ் கழட்டணும் போகலாம். டேடி நானும் அம்மியும் போகிறோம். டேடி டேடி அம்மி நம்ம ரெண்டு பேரும் போகலாம். இதான் கிளாஸ் பிரிட்ஜ். ஐயோ கொஞ்சம் உள்ள பதட்டமாக இருக்குல்ல, கீழே பாருங்க ஆத்தி கொஞ்சம் வடவடங்குது இந்த இடத்துல. ஐசா கீழே பார்க்காத, கீழே பார்த்தா வரணும், அதுக்கு அது கீழே ஏக்கடா கொஞ்சம் படபடங்குது, வயித்தெல்லாம் கலக்குதா, போடு வரலாம் தைரியமா. அது என்ன கீழே வந்து போய் இப்போ மாட்டலாம் இருக்குது. யாரி குடிக்காத போயிட்டு ரிட்டர்ன் பண்ணு, திரும்பி நில்லு. ஆ கோ கோ கோ
போல் எப்படி இருக்கு ஃபுல்லா போய்ட்ட வெற்றி 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 சொல்லு வெயிட் பண்ணுங்க திருப்பி பாரு திருப்பி பாரு திருப்பி பாரு திரும்ப ஸோ அப்புறம் நான் ஸ்கை பார்க்லேருந்தெல்லாம் வெளியே வந்ததுக்கு அப்புறமா லேட் ஆயிடுச்சு நைட் ஆயிடுச்சு எப்படி நம்ம ட்ரிப் போனால் மட்டும் டைம் போகுதுன்னே தெரியறதில்ல சீக்கிரம் சீக்கிரம் போயிடுது. அப்புறம் நாங்கள் டின்னர் சாப்பிட்றதுக்காக வந்து வெளியே வந்துட்டோம். அங்கே சரியா சாப்பாடுலாம் நமக்கு ஏற்ற மாதிரி வந்து கிடைக்காதுல்ல நம்ம ஊர் சாப்பாடு மாதிரி இருக்காது. ஸோ அப்புறம் சாப்பிட்றதுக்கு வந்துட்டு மந்தி அப்புறம் ஃபுல் கிரில்லு அப்புறம் பொரிச்சு மீன் அங்கே கேரளா ஸ்பெஷல் பொரிச்சு மீன் தானே ஸோ அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு அப்படியே அங்கே ரூம்ஸ் வந்து பார்த்துட்ருந்தோம். அன்றைக்கான ரூம் கிடைக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப லேட்டாகிடுச்சு. ரொம்ப லேட்டாகி தான் ரூம் வந்து கிடச்சிது. என்ன காரணம் அப்படின்னா இவங்க எங்கே போனாலும் ஸ்விம்மிங் ஃபுல்லோடவே ரூம் பார்க்குறாங்க. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. நைட்டில் ஆனாலும் நாங்கள் குளிச்சே தீருவோம் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்க. அதனாலேயே எங்களுக்கு வந்துட்டு ரூம்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து ரொம்ப லேட்டாச்சு. எப்படியோ சுற்றி சுற்றி கடைசியில் ஸ்விம்மிங் ஃபுல் இருக்க மாதிரி ரூம் வந்து பிடிச்சிட்டாங்க. அப்புறம் நாங்கள் ரூம்கெல்லாம் போயிட்டு சாப்பிட்டு ஃபுல்லாக ரூம்கெல்லாம் போய் திரும்பவும் பழையபடி தான் ரொட்டீன். போனோடனே ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் போய் கொஞ்ச நேரம் ஃபயர் கேம்பில் டான்ஸ் ஆடிட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் போய் குளிப்பாங்க. அப்புறம் திரும்பவும் வந்து சாப்பிடுவாங்க. திரும்பவும் வந்து தூங்குவாங்க. காலையில் லேட்டாக எழுந்திருப்பாங்க. இதே தான் வந்து ரொட்டீனாக ஸ்டே பண்ணுற ரூம்க்கு வந்து வேண்டாம் உடஞ்சிரும் போட்டலும் போட்டுக்கோங்க. பூல்ல பாட்டு போட்டுருக்காங்க. ஸ்விமிங் பூல்ல ஒரு ரெண்டு பெட்ரூம் ஒரே சவுண்ட் சவுண்ட். இது ஊட்டியில இருந்தோம்ல அந்த மாதிரி இல்ல பிரைவேட் ஹவுஸ் மாதிரி கிச்சன் உள்ள திங்ஸ் எல்லாம் இருக்கு நிறைய இருக்கு. நான் வச்சிருப்பாங்க போல உள்ள வச்சிருப்பாங்க. இதுதான் நம்மளுடைய பெட்ரூம் விண்டோஸ் எல்லாம் இருக்கு. நல்ல பெரிய பெட்டு சைடில் டேபிள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்டுடைய ரூம். ஸோ இது கொஞ்சம் காம்பாக்டான ரூமுங்கிறனால அவங்க எடுத்துட்டாங்க. ஏன்னா நான் அந்த ரூமில் நம்ம குழந்தைகளை வச்சுருக்காங்காட்டி இந்த ரூம் அங்கே எடுத்துட்டாங்க. இது கொஞ்சம் சின்ன ரூம்னு சொல்லிட்டு டிவி யூனிட் சோஃபா 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 ஸ்விம்மிங் ஃபுல் யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டாங்க. நைட்டு ஃபயர் கம்பெல்லாம் போட்டு வரலாம் ஆடிட்டுருக்காங்க எல்லாம் கீழே. இன்ஷால்லாம் இந்த ட்ரிப்போட கண்டினியூட்டிஸ் எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிட்டா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஷால்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.